So today என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃபேக்டர் தியரம். So ஃபேக்டர்னா என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். ஓகே. இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப x plus 1 equal to 0 அப்படினா இந்த ஈக்குவேஷனோட ஃபேக்டர் என்ன அப்படினா ஃபேக்டர் அப்படிங்கறது this value of x. x ஓட வேல்யூ என்னவா இருக்குமோ அத தான் ஃபேக்டர்னு சொல்வோம். அப்ப இந்த ஈக்குவேஷனோட ஃபேக்டர் என்னவா இருக்கும்? x equal to minus 1. அப்ப x equal to minus 1 தான் ஃபேக்டர். ஓகே. இப்போ நமக்கு என்னவா இருக்கும் ஆல்ரெடி பார்த்திருப்போம். திஸ் ஒன் இஸ் கியூப் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன். அப்போ கியூப் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் ஹையர் டிகிரி இங்க என்ன இருக்கு? 3. ஓகே. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல டோட்டலா எத்தனை ஃபேக்டர் இருக்கும்னா 3 ஃபேக்டர்ஸ். அதாவது எக்ஸோட வேல்யூ டோட்டலா 0, 1, 5 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ், டோட்டலா 3 ஆன்சர்ஸ் கிடைக்கும். இப்போ இங்க ஹையர் பவர் என்ன இருக்கு? 4. அப்போ இதோட ஃபேக்டர் எத்தனை ஃபேக்டர்ஸ் கிடைக்கும்னா இங்கே எவ்வளவு எக்ஸ் இருக்குன்றது கவுண்ட் கிடையாது, எவ்வளவு மேக்ஸிமம் பவர் இருக்கு. ஓகே. அப்ப மேக்ஸிமம் பவர் வேல்யூ என்னவா இருக்கு? டிகிரி 4 இருக்கு. அப்ப இங்க எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் என்னவா இருக்கும்? 1, 4, 5, 7, டோட்டலா 4 ஆன்சர்ஸ். டோட்டலா எக்ஸுக்கு 4 வேல்யூஸ் கிடைக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். ஓகே. அப்ப ஃபேக்டர் தியரம், சோ நம்ம ஃபேக்டர் தியரம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் எ பாலினாமியல் ஆஃப் டிகிரி என் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1. அதாவது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என், திஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 1, பவர் 1, எக்ஸ் பவர் 3. ஸோ இப்போ மேக்ஸிமம் பவர் வந்து 1 விட அதிகமாக இருக்கணும். அப்போ 1 இருக்கலாம், 1 விட அதிகமாக இருக்கலாம். இங்கே ஏன் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பவர் 0 அப்படின்னா பிளஸ் 5 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் பவர் 0 என்னவா இருக்கும்? எக்ஸ் பவர் 0 வந்து 0. அப்போ 0 பிளஸ் 5, அப்போ எக்ஸே இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வேரியபிளே கிடையாது. அப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன், எனி ரியல் நம்பர் தென் பி ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 0. நம்ம இதை வந்து ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல ரிமைண்டர் தியரம் பார்த்துருக்கோம். ஓகே. அதாவது இப்போ ஒரு வேல்யூ நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸோட வேல்யூ இப்போ பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 1. இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது, அதாவது பி ஆஃப் 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 0 கிடைச்சிருச்சுன்னா x மைனஸ் ஏ இஸ் ஏ ஃபேக்டர். அதாவது இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த இடத்துல x மைனஸ் 1 இஸ் ஃபேக்டர் அப்படின்னா இந்த மைனஸ் 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 0 கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்க, x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0வா? அப்போ மைனஸ் 1 பிளஸ் 1 தட் ஆன்சர் என்னவா இருக்கும்? 0. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் 0 கிடைக்கும். ஓகே. சப்போ பி ஆஃப் ஏவோட வேல்யூ 0வா இருந்ததுன்னா அது x மைனஸ் ஏ இஸ் ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் எழுதலாம். அப்போ ஃபேக்டராக இருந்ததுன்னா நமக்கு ஃபைனலாக கண்டிப்பாக ரிமைண்டர் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஸோ தட் இஸ் 0னு ஆன்சர் கிடைக்கணும். ஓகே. நமக்கு இங்கே கிடைக்கிறது ரிமைண்டர்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. டிட்டர்மின்ஸ் வெதர் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் தி ஃபாலோயிங் பாலினாமியல் எக்ஸ் கியூப் பிளஸ் 5x ஸ்கொயர்ட் மைனஸ் 10x பிளஸ் 4. அண்ட் செகண்ட் க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, எக்ஸ் கியூப் பிளஸ் 5x ஸ்கொயர்ட் மைனஸ் 10x பிளஸ் 4. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே. நாமளே கன்சிடர் பண்ணிக்கலாம் பி ஆஃப் எக்ஸ். அப்போ என்னவா இருக்கும்? எக்ஸ் கியூப் பிளஸ் 5x ஸ்கொயர்ட் மைனஸ் 10x பிளஸ் 4. ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டரா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும். அப்போ நமக்கு எக்ஸ் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லீனியர் பாலினாமியல் கொடுத்தாவே நம்ம ரிமைண்டர் தியரத்தில் என்ன சொல்லுவோம்? ஈக்குவல் டு 0 கன்சிடர் பண்ணணும். ஓகே. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? மைனஸ் 1 ஆப்போசிட் சைடு வரும்போது பிளஸ் 1 சேஞ்ச் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே. அப்போ பி ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 கியூப் பிளஸ் 5 இன்டூ 1 ஸ்கொயர்ட் மைனஸ் 10 இன்டூ 1 பிளஸ் 4 இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 1 கியூப் அப்படின்னா, ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இங்கே எழுதணும். அப்போ 1 கியூப் அப்படின்னு எப்படி இருக்கும்? 1 × 1 × 1 த்ரீ டைம் மல்டிப்ளை பண்ணணும். 1 ஒன்ஸ் ஆர் 1. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? 1 இருக்கும். ஓகே. பிளஸ் 5 × 1 ஸ்கொயர்டு. அப்போ 1 ஸ்கொயர்னா 1 × 1. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? 1 இருக்கும். ஓகே. அப்போ இன்ட்டு 1 மைனஸ் 10 × 1 பிளஸ் 4. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் எப்படி எழுதலாம் பாருங்க. 1 + 5 × 1 = 5 மைனஸ் 10 பிளஸ் 4. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணலாம். 1, 5, 4 வந்து பாசிட்டிவ்.
அப்ப 1 plus 5, 6, 6 plus 4, 10. அப்ப 10 minus 10. அப்ப answer என்ன கிடைச்சிருக்கு பாருங்க? 0 கிடைச்சிருக்கு. அப்ப p of 1 is equal to 0. நமக்கு factor தேற்றத்துல என்னவா இருக்கும் பாருங்க? p of a is equal to 0 னு கிடைச்சிருச்சுன்னா x minus a is factor of p of x. ஓகே. அப்போ நம்ம என்னவா இருக்கும்? இந்த x minus 1 என்ன சொல்லலாம்? x minus 1 is factor of p of x in எழுதலாம். ஓகே. இப்போ செகண்ட் क्वेश्चन வந்தறலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபேக்டரானு கேட்டிருந்தாங்க. ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ செகண்ட் क्वेश्चन நம்ம வொர்க் அவுட் பண்ணலாம். அப்ப செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? தட் இஸ் x பவர் 4 plus 5x squared minus 5x plus 1 கொடுத்திருக்காங்க. ஓகே. இத நாம என்ன எடுத்துக்கலாம்? p of x னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. இங்க சேம் நமக்கு என்னதான் x minus 1 தான் கொடுத்திருக்காங்க. ஓகே. இப்ப என்னவா இருக்கும்? x ஓட வேல்யூ 1. இப்ப x ஓட வேல்யூ 1 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப p of 1 is equal to 1 power 4 plus 5 into 1 squared minus 5 into 1 plus 1. ஓகே. அப்ப 1 power 4, 1 power 4 னா 1 into 1 into 1 into 1. 1 ஐ எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 1 தான். ஓகே. அப்ப 1 plus 5 into 1. நெக்ஸ்ட் 1 மைனஸ் 5 இன்டூ 1 பிளஸ் 1. ஓகே. 5 இன்டூ 1 என்ன வரும்? பிளஸ் 5. இது என்னவா இருக்கும்? மைனஸ் 5 இன்டூ 1 5 பிளஸ் 1. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் பாருங்க? பிளஸ் 5யும் மைனஸ் 5யும் டைரக்டா நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்ப கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1 பிளஸ் 1 வரும். அப்ப 1 பிளஸ் 1 என்னவா இருக்கும்? 2. ஓகே. அப்ப பி ஆஃப் 1 நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 2 கிடைச்சிருச்சு. ஃபேக்டர் தியரம் வந்து ஜீரோ கிடைச்சாதான் ஃபேக்டர்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ இது என்ன சொல்லிடலாம் பாருங்க? எக்ஸ் மைனஸ் 1 இஸ் நாட் ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த செகண்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும்? நாட் ஏ ஃபேக்டராக இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க? இஸ் எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஃபேக்டர் ஆஃப் 3x cube my plus x squared minus 20x plus 12. இப்போ இந்த question நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகே. நம்ம 3x minus 2 வந்து இந்த பாலினாமியல வந்து ஃபேக்டரா இருக்கா அப்படிங்கறது நம்ம செக் பண்ணோம். ஓகே. அப்ப சொல்யூஷன் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பாலினாமியல p of x னு எடுத்துக்கலாம். p of x என்ன இருக்கு? 3x cube plus x squared minus 20x plus 12. ஓகே. நமக்கு எதை ஃபேக்டரா ப்ரூவ் பண்ணனும்? அப்ப 3x மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இதை நம்ம எப்பவுமே ஜீரோன்னு கம்பேர் பண்ணணும். ஓகே. இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஓகே. அப்ப 3x ஈக்குவல் டு மைனஸ் 2 ஆப்போசிட் சைட் வந்துன்னா பிளஸ் 2 ஆ சேஞ்ச் ஆயிரும். அப்ப x ஈக்குவல் டு 3 இங்க மல்டிபிள் இருக்கு, ஆப்போசிட்ஸ் வரும்போது டிவைடர் பைல வந்திருக்கும். அப்ப 2 டிவைடர் பை 3 ஆ இருக்கும். ஓகே. இப்ப எக்ஸோட வேல்யூ நம்ம p ஆஃப் x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப p ஆஃப் 2 டிவைடர் பை 3 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3 இன்டூ 2 டிவைட் பை 3 ஹோல் கியூப். எக்ஸ் இருக்க இடத்துல 2 டிவைட் பை 3 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். பிளஸ் எக்ஸ் இருக்க இடத்துல 2 டிவைட் பை 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 20 இன்டூ 2 டிவைட் பை 3 பிளஸ் 12. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்? இங்க 2 கியூப். ஓகே. ஸோ அப்போ 2 கியூப் நான் அப்ளை பண்றேன். அப்போ 2 கியூப் என்னவா இருக்கும்? 2 இன்டூ 2 இன்டூ 2 ஆன்சர் இஸ் 2 2 சார் 4, 4 2 சார் 8. ஓகே. அப்போ 3 இன்டூ 8 டிவைடட் பை 3 கியூப். அப்போ 3 கியூப்னா 3 இன்டூ 3 இன்டூ 3. அப்போ 3 3 சார் 9, 9 3 சார் 27. ஓகே. பிளஸ் 2 ஸ்கொயர். அப்போ 2 இன்டூ 2 4, 3 ஸ்கொயர்டு 3 இன்டூ 3 9. அப்போ 2 டிவைட் பை 9 ஆ இருக்கும். மைனஸ் 20 இன்டூ 2 டிவைட் பை 3 பிளஸ் 12. ஓகே. இப்போ 1 டைம் சிங் என்னவா இருக்கும்? 27 வந்து 9 டைம்ஸ். ஓகே. 1 3 சார் 3, 9 3 சார். அப்போ 8 டிவைடட் பை 9 ஆ இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் 1 பிளஸ் இங்கே 4 டிவைடட் பை 9. ஓகே. நெக்ஸ்ட் மைனஸ் 20 இன்ட்டு 2 என்னவா இருக்கும்? 40 டிவைடட் பை 3. ஓகே. நெக்ஸ்ட் பிளஸ் 12 ஆ இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க? ஆட் பண்ணலாம். இப்போ ஆட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் காமன் டினாமினேட்டர் திஸ் டூ வேல்யூஸ். அப்போ சேம் டினாமினேட்டர் அப்போ நியூமினேட்டர் என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியும். ஓகே. அப்போ 8 பிளஸ் 4 என்னவா இருக்கும்? 12. அப்போ 12 டிவைடட் பை 9. ஓகே.
minus inge same denominator edhume illa appo apdiye ezhudikalam 40 divided by 3 plus 12 okay so ipo inge cancel pannalam endha table na 3 table la cancel pannalam appo cancel pannenga appadina namakku enna va irukum 4 time divided by 3 okay minus 40 divided by 3 ya irukum plus 12 okay இப்ப இங்க பாருங்க சேம் டினாமினேட்டர் அப்ப நியூமரேட்டரை மைனஸ் பண்ணலாம் அப்ப 4 minus 40 அப்ப 36 ஹையஸ்ட் சைன் ஹையஸ்ட் நம்பரோட சைன் மைனஸ் அப்ப என்னவா இருக்கும் minus 36 divided by 3 plus 12 ஓகே 3 வந்து 36 டிவைட் பண்ணீங்க அப்படினா 12 டைம்ஸ் அப்ப minus 12 plus 12 ஓகே அப்ப நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு p of 2 divided by 3 ஓட வேல்யூ 0 னு கிடைச்சிருச்சு அப்ப நமக்கு ஃபைனல் ஆன்சர் 0 னு கிடைச்சிருச்சுனா இங்க கொடுத்திருக்கிற இந்த 3x minus 2 equal to 0 ங்கிறது என்னவா இருக்கும் கண்டிப்பா ஃபேக்டரா இருக்கும் ஓகே சோ அப்ப தேர்ஃபோர் 3x minus 2 இஸ் ஃபேக்டர் ஆஃப் p of x ஆ இருக்கும் ஓகே இந்த இடத்துல நீங்க p of x எழுதலாம் இல்ல அப்படினா 3x cube plus x squared minus 20x plus 12 கூட நீங்க எழுதலாம் ஓகே சோ நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 3 determine the value of m m ஓட வேல்யூ என்னங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும் if x plus 3 is a factor of x cube minus 3x squared minus mx plus 24 னு கொடுத்திருக்காங்க நமக்கு இங்க गिवन ஏனு கொடுத்திருக்காங்க x plus 3 is factor of x cube minus 3x squared minus 40x plus 24 கொடுத்திருக்காங்க அதாவது x minus a என்னவா இருக்கும் is factor of p of x னு கொடுத்திருக்காங்க ஓகே அப்ப p of x அப்படினா நமக்கு இது p of x கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுனா நாம என்ன ப்ரூவ் பண்ணனும் என்ன எடுத்துக்கலாம் p of a ஓட வேல்யூ 0 னு எடுத்துட்டு நாம என்ன பண்ணலாம் ப்ரூவ் பண்ணலாம் வர்க் அவுட் பண்ணலாம் அப்ப இந்த கண்டிஷனை நாம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்ப क्वेश्चन சொல்யூஷன் பாருங்க அப்ப நாம இந்த ஈக்குவேஷனை p of x னு எடுத்துக்கலாம் p of x என்ன இருக்கு x cube minus 3x squared minus mx plus 24 நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஃபேக்டர் கொடுத்திருக்காங்க x plus 3 கொடுத்திருக்காங்க அதை வந்து ஈக்குவல் டு 0 னு நாம எடுத்துக்கலாம் அப்ப x என்னவா இருக்கும் minus 3 ஆ இருக்கும் ஓகே நம்ம गिवन क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க x plus 3 is ஃபேக்டர் அப்படினு சொல்லிருக்காங்க so appo x plus 3 is factor அப்படினு சொல்லிருக்கிறதுனால நம்ம गिवन கண்டிஷன் எடுத்துக்கலாம் x plus 3 is factor of p of x அப்ப என்னவா இருக்கும் இந்த வேல்யூ எப்படி இருக்கும் that is p of x என்னவா இருக்கும் equal to 0 வா இருக்கும் okay இத இங்க நாம யூஸ் பண்ணிட்டு நாம இத வர்க் அவுட் பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்ப p of minus 3 is equal to minus 3 whole cube minus 3 into minus 3 whole squared minus m into minus 3 x ஓட வேல்யூ minus 3 plus 24 equal to நமக்கு என்ன கண்டிஷன் 0 ஓகே அப்ப 0 னு எடுத்து வர்க் அவுட் பண்ணலாம் இப்போ minus 3 whole cube அப்படினா minus 3 into minus 3 into minus 3 minus into minus plus plus into minus minus அப்ப minus 3 3 sir 9 9 3 sir 27 ஓகே அப்ப என்னவா இருக்கும் minus 27 ஆ இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் minus 3 minus 3 squared அப்ப என்னவா இருக்கும் minus 3 squared அப்படினா minus 3 into minus 3 அப்ப minus into minus plus 3 3 sir 9 plus 9 ஆ இருக்கும் ஓகே அப்ப minus m minus 3 plus 24 equal to 0 நம்ம 2 times equal to வர கூடாது சோ அதனால இது என்ன பண்ணிக்கிறேன் இம்ப்ளைஸ் ஆ மாத்திறேன் ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க minus 27 minus 3 into 9 என்னவா இருக்கும் again minus 27 minus into minus plus m into 3 ஓகே அப்ப 3 m ஆ இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் plus 24 that is equal to 0 ஓகே இப்போ இந்த 2 வேல்யூவை நாம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணலாம் அப்ப என்ன இருக்கும் minus 54 plus 3m plus 24 equal to 0 சப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க this 2 value positive number negative number அப்ப ஆட் பண்ணீங்கன்னா minus 54 plus 24 அப்ப minus 30 plus 3n is equal to 0 வா இருக்கும் ஓகே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க க்வெஸ்சன்ல m ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க அதனால m வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சோ அதனால கான்ஸ்டன்ட் ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு போயிடலாம்
அப்ப 3m is equal to minus 30 opposite side வரும்போது plus 30 change ஆயிடும். ஓகே அப்ப m ஓட வேல்யூ எப்படி எழுதலாம்? 30 divided by 3. அப்ப m ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 10 ஆ இருக்கும். ஓகே இப்போ நம்ம இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் வர்க் அவுட் பண்றோம். x minus a is factor of p of x வந்து p of a is equal to 0. இந்த இடத்துல 0 னு எடுத்து தான் வர்க் அவுட் பண்ணனும். இல்ல அப்படினா இதோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகே so next in the homework sumsa neenga enna pannum complete pannum using the factor theorem so that x minus 5 is the factor of polynomial idu vandu p of x nu consider panninga idu x minus 5 equal to 0 app x equal to 5 nu substitute panni enna pannum idu work out pannum okay next one so that x plus 2 is a factor of idu p of x nu consider panninga idu x plus 2 enava change aayirum x plus 2 equal to 0 na x oda value minus 2 va change aayirum okay next one find the value of m x minus 2 is a factor of the polynomial 2x cube minus 6x squared plus mx plus 4 அதாவது இத வந்து நாம யூஸ் பண்ணி தட் இஸ் ஃபேக்டர் நான் சொல்ல ஃபேக்டர் ஆஃப் பாலினாமியல் அப்ப இதோட வேல்யூ ஜீரோவா இருக்கும்னு எடுத்துட்டு ப்ரீவியஸ் சம் மாதிரி நாம இத வர்க் அவுட் பண்ணனும் அப்ப m ஓட வேல்யூ என்ன கிடைக்குதுங்கறத பார்க்கணும் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 7 if x minus 1 is divides the polynomial நமக்கு டிவைட் பண்ணதுனாவே நாம என்ன சொல்லுவோம் சேம் திஸ் ஃபேக்ட் ஃபார்மட்ல நாம என்ன பண்ணலாம் டிவைட் பண்ணலாம் வித்தவுட் ரிமைண்டர் வித்தவுட் ரிமைண்டர் அப்படினா ஃபைனல் ஆன்சர் 0 னு வரணும் ஓகே அப்ப प्रीवियस சம் மெத்தட் தான் ஈக்குவல் டு 0 னு வர்க் அவுட் பண்ணி தான் இந்த சம் வர்க் அவுட் பண்ணனும் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் k k ஓட வேல்யூ என்னவா இருக்குங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சோ அந்த 3 क्वेश्चनோட ஆன்சர்ஸ் நமக்கு கொடுத்திருக்கேன் இங்க ஃபேக்டர் அப்படிங்கறனால ஃபைனல் ஆன்சர் 0 னு வரணும் இது ஃபேக்டர் அப்ப ஃபைனல் ஆன்சர் 0 வரணும் இது m ஓட வேல்யூ 2 k ஓட வேல்யூ 3 சோ நீங்க ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க